எல்லாருக்கும் வணக்கம். நாம் வந்து இந்த ஹெல்த்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதாவது அமிர்த கலசம் எந்த கடவுள்லாம் வந்து கையில் ஏந்தின்ட்டுருக்கிறா, நம்மளோட ஆரோக்கியத்துக்காக ஏந்தின்ட்டுருக்கிறான்றதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதில் முதலாவதாக நம்ம வந்து தன்வந்திரி பகவானை பற்றி பார்த்தோம், அவரோட ஸ்லோகத்தை சொல்லி. ஏன்னா தன்வந்திரி பகவான் அமிர்த கலசம் கையில் ஏந்தின்ட்டுருக்கிறாரு. அந்த ஸ்லோகத்தை நான் சொன்னேன், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரே அமிர்த கலசஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹ. இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லி தன்வந்திரி பகவானை வழிபட நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள்லாம் நீங்கும். அது இல்லாமல் வந்து நம்ம உடலில் எதுவும் வியாதி எதுவும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுன்னு இருந்தோம், இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம அந்த மருந்து மாத்திரை எடுக்கும்போது அதோட வீரியம் நல்லா பெருகி நல்லா வேகமாக வேலை செய்யும். ரெண்டாவதாக யார் அமிர்த கலச ஏந்தி அமிர்த கலசத்தை வந்து ஏந்தின்ட்டுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருடன், கருட பகவான் கையில் அமிர்த கலசம் இருக்குது. அதாவது அமிர்தம்னாலே தெரியும், உயிர் காக்கக்கூடிய ஒரு உயிர்காக்கக்கூடிய விஷயம். தேவர்கள் வந்து அமிர்தத்தை தான் இதுவாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த அமிர்த கலசம் யார்கிட்ட இருக்குது நோய் தீர்க்கறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கருட பகவான்கிட்ட இருக்குது. இந்த கருட பகவானை எப்படி வழிபடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம் தான். இந்த மந்திரத்துக்கு பேர் கருட பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருட பஞ்சாட்சரம் என்னென்னா, ஓம் சிப ஸ்வாஹா, ஓம் சிப ஸ்வாஹா. இது என்ன, இது சிப ஸ்வாஹானா என்ன அப்படின்னா, அதாவது நம்ம வந்து பட்சி சொல்கிறோம் இல்லையா, பட்சின்னா அதாவது பட்சிகள் அப்படின்னு சொல்கிறோம், பறவை அது சொல்லுவோம் இல்லையா. இந்த பட்சின்றதை அப்படியே திருப்பி போடுறது தான் சிப, ஓம் சிப ஸ்வாஹா. இந்த கருட பஞ்சாட்சரத்தை நீங்கள் ஒர 108 தடவை காலையில் எழுந்து கருட பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு தண்ணியோ பாலோ வச்சு அந்த அதில் வந்து நீங்கள் கருட பகவானுக்கு நிவேதனமாக வச்சுட்டு அதை நீங்கள் குடிக்கிற பட்சத்தில் இது மருந்தாக உங்கள் உடம்பில் வேலை செய்யும். 108 தடவை இதை வந்து நீங்கள் ஜெபிச்சு எடுத்துக்கணும். இன்னொரு தடவை நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் பாருங்கள், ஓம் சிப ஸ்வாஹா, கருட பஞ்சாட்சரம். இந்த பஞ்சாட்சரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல எல்லா விஷ்ணு ஆலயத்துலேயும் இருக்கிறாரு கருட பகவான். கருடாழ்வார் வந்து நீங்கள் எந்த பெருமாள் கோயிலில் போனாலும் பார்க்கலாம். ஸோ அங்கே போய் நீங்கள் நெய் தீபம் கருட பகவானுக்கு ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை ஜெபிச்சு நீங்கள் தினம் கூட சொல்லலாம், 108 நாள், 108 தடவை சொல்லும்போது உங்கள் உடம்பில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது இந்த மந்திரத்துக்கு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அங்கே மெடிசன் எடுத்துன்னு இருக்கிறீங்க, இன்னொன்று கொஞ்சம் அட்வான்ஸாக உங்களுக்கு இப்போ தேவைன்ற பட்சத்தில் இந்த மந்திரமே வந்து சரியான வழிகாட்டும், ரவுட் பண்ணும் திடீர்னு. அதுவே வந்து ஆயுர்வேதம் இந்த மாதிரி ஆல்டர்னேட் மெடிசின்ஸ்க்கு வழிகாட்டும் இந்த மந்திரத்து, அந்த மெடிசனே உங்களுக்கு வந்து தேடி வரும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். இது வந்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கடவுள், அமிர்த கலசத்தை ஏந்தின்றிருக்கக்கூடிய கடவுள். முதல் வந்து நம்ம தன்வந்திரியை பார்த்தோம், ரெண்டாவது கருட பகவான். மூணாவதாக ஒரு கடவுளை பற்றி பார்க்க போகிறோம். அது இப்போது அடுத்த நம்ம இதில் எபிசோடில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.